வணக்கம். சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் செப்டம்பர் மாத பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு பருவக்காற்றின் காரணமாக பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றின் தற்போது மழை பற்றி பல்வேறு முக்கிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் அதிகமான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்பட்டாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாளை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 5 மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுறாங்க. அதாவது ஆந்திரா பகுதி மேல்நிலவம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போன்று அக்டோபர் 2, 3, 4 ஆகிய தேதிகள் ஒரு சில இடங்கள் லேசன் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கூறப்பட்டது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதியில் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, இலங்கை கடலோர பகுதியில் மற்றும் அதனையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதியில், குமரிக்கடல் பகுதி, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கடல் பகுதியில், இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் அப்போதைக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 5 மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. மற்ற மாவட்டங்களில் குறைவான இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.